அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை 19/2/2022 திருதியை திதி 9:57 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 4:51 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் நல்ல நேரம் 7:00 முதல் 8:00 வரை, 10:30 முதல் நண்பகல் 12:00 வரை, 5:00 முதல் 7:00 வரை மற்றும் 9:00 முதல் 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரனும் செவ்வாயும், மகரத்தில் சனி பகவானுடன் புதன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்த, சிலை அமைக்க, மல்யுத்தம் கற்றுக்கொள்ள, இரகசியங்களை வெளியிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரங்களே, உழுத நிலத்தில்தான் பயிரிட முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம மனசை எந்த அளவுக்கு நாம் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அந்தளவுக்கு இறைவன் நம்மங்க தேடி வர ஆரம்பிப்பாருங்க, நம்மகிட்ட வந்து உட்கார வர ஆரம்பிப்பாருங்க, நமக்கு ஆசீர்வாதங்களையும் அள்ளி தருவாருங்க. மனம் பக்குவமாக இருந்தால்தாங்க பேசுகிற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக வரும், நல்ல ஒரு இனிமையாகவும் பேச முடியும், நல்ல செயல்களிலும் ஈடுபட முடியும். இப்படி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது நம்முடைய மனம்தான். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார போட்டு புதைச்சி வச்சுருந்த சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் வெளிப்படையாக வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண்பீங்க. அது மூலமாக இப்போ தான் கொஞ்சம் மனசில் இந்த பாரம்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது, இப்போ தான் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் ஒரு மனநிறைவாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. மகனுக்கு நீங்கள் மணமகள் தேடலாம், அல்லது மகளுக்கு வந்து நீங்கள் நல்ல வரன் தேடிட்டு இருக்கலாம். அந்த வகையிலேயும் உங்களுக்கு நல்ல செய்திகள் சுப செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் புது வேலைக்கு கொஞ்சம் நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாங்க, ஏதாவது மெயில் அனுப்பி பார்க்கலாமா, வேக்கன்சிஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற யோசனையிலும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் பழைய சிக்கல்கள்லேருந்து வெளியில் வர்றது, பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு என்ன வழி, குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி, இப்படியும் ஒரு வித யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, உடைந்த சட்டி உலைக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, உடைந்து போன மனதால் எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக முடிக்க முடியாது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசை வந்து உடையாமல் பார்த்துப்பீங்க. மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே நீங்கள் இறுதியாக இருந்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்முடைய வளர்ச்சிக்கு வருங்காலத்திற்கு உதவுவது எது, உதவாதது எது அப்படிங்கிறதெல்லாம் இனம் கண்டறிந்து உதவாதவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உதவுவது எதையோ அதை பிடித்து கொண்டு உயரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் நுழைஞ்சி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலம் பற்றிய
சின்ன சின்ன மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். இந்த போட்டி உலகத்தில் எவ்வளவோ கடுமையாக இருக்குது, போட்டியெல்லாம் இதில் வந்து பிள்ளைங்க தாக்கு பிடிச்சி நிற்பாங்களா? நம்ம காலத்தில் இருந்ததெல்லாம் வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வேறு. வேலை இல்லாமல் சிலர்லாம் அலையிறாங்க, இவங்கெல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலையில் உட்காருவாங்களா, கை நிறைய சம்பாதிக்க முடியுமா இவங்களால, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருந்தாலே பிள்ளைங்களுடைய வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறது, அப்புறம் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கரடுமுரடான கல் முள்ளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக புதனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க, சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுப செலவுகள் இன்றைக்கி வீட்டில் இருக்குங்க, அதாவது வந்து சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் வாடிக்கையாளர்களை அதிகமாக இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யாருக்குமே வந்து நல்லது செய்வீங்க. ரெண்டு மனசு எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்காது, ஒரே சிந்தனை தான். அதாவது அடுத்தவங்களுக்கு உதவணும், அடுத்தவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால என்னதான் நாம் விழுந்து புரண்டு முயற்சி பண்ணாலும் அது என்னவோ முடிகிறப்ப தான்ப்பா முடியுது, என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் தடங்கள் வருது? அப்போ நம்மகிட்ட தப்பு இருக்குதா அல்லது மற்றவங்கள்ட்ட தப்பு இருக்குதா? நம்மளை நாம் மாற்றிக்கணுமா? நம்முடைய முயற்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணுமா? அல்லது நாம் முயலக்கூடிய விதத்தை நாம் கொஞ்சம் மாற்றணுமா? அதாவது நம்முடைய அப்ரோச்சை வந்து நாம் ஏதாவது மாற்றிக்கணுமா? அதெல்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மாறி வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிலையையும் நாம் மாற்றிக்கணும், நம்முடைய பேச்சையும் நாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் இருக்குதுங்க. நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வீடு வாகன செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் வியாபார வகையில் உங்களுக்கு லாபம் இருக்குது. கமிஷன், உணவு, துணி வகைகள், கட்டுமான பொருட்கள் இந்த மாதிரி வகையில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதலான லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, இறுகி போனால் களி, இழகி போனால் கூழ், இப்படி தாங்க இருக்குது வாழ்க்கை. சிலர்கிட்ட நாம் வந்து கத்தி பேச வேண்டியதாக இருக்குது, சிலர்கிட்ட கருணை காட்டி கனிவாக பேச வேண்டியதாக இருக்குது. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் மாற்றி அமைச்சிக்கிட்டோம்னா தான் யார் மனசும் புண்படாமல் நாமும் இருந்து காட்ட முடியுங்க. இந்த மாதிரியான சூட்சுமத்தை எல்லாம் உணர்ந்து கொண்டு நிர்வாகத்திறமை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் சந்திரன் மூணாம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய்க்கு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு சொத்து விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். ஏற்கனவே முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சொத்து விஷயங்களுக்கு மீதி பணம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக விற்கணும் விற்கணும்னு எதிர்பார்த்துட்டுருக்கோங்க, விற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற இடம் இன்றைக்கி விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல, அதாவது சந்திரனுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய், செவ்வாய்க்கு பத்தாம் இடத்துல சந்திரன், இப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்பற்றாக்குறையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளும் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும்.
எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிற சூட்சுமத்தை இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவீங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. எட்டாம் இடத்துலையும் சூரியனும் குருவும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மொபைல் ஃபோனில் கூட ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா தனியாக தூக்கிட்டு வந்து பேசாமல் அப்படியே எல்லார்ட்டையும் அப்படியே உட்காந்து பேசுனா சந்தேகம் வராமல் இருக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேசிக்காக அப்படி அந்த பக்கம் போய் எடுத்து பேசுனா கூட அது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு குடும்பத்தார் வந்து உங்களை வந்து சந்தேகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் இருந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் மனசுக்குள்ளார இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கும். பழைய நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தை நீங்கள் பெருசுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளம்பரம், மார்க்கெட்டிங் அதெல்லாம் எல்லா விஷயத்துக்குமே இப்போ தேவைப்படுது. அந்த மாதிரி முயற்சிகளும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். மகனுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதே போல் பழைய வீட்டு மனையிலேருந்து வீடு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி வருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புது திட்டங்கள் தீட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, இங்கிதம் தெரியாதவனுக்கு சங்கீதம் தெரிந்தன பயன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நாம் பணம் காசு சொத்துன்னு ரொம்ப நிறையா வச்சுருக்கலாங்க, அல்லது வித்தை நிறையா தெரிஞ்சிருக்கலாம், மிகப்பெரிய பாடகராக இருக்கலாம், அல்லது அமைப்பாளராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாரும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்ன, அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப இங்கிதமானவருங்க, எங்கே எந்த இடத்துல எது பேசணுமோ அதுதாங்க பேசுவார், அனாவசியமாக பேச மாட்டாருங்க. இப்படியெல்லாம் நல்ல பெயர் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இடம்பொருள் ஏவலறிந்து பேசக்கூடியவர்களும் இங்கிதமாக பேசக்கூடியவர்களும் எல்லாமே நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் கரைச்சலாகவே இருந்ததுங்க. குடும்பத்தில் கரகரன்னு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருந்தது. சேமிக்கவும் முடியலை, சேர்த்ததையும் காப்பாற்றிக்க முடியலை, விதவிதமான டிசைனில் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வியப்பாகவே நீங்கள் ரெண்டு மூணு நாளாக இருந்தீங்க. இன்றைக்கி உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாம் இடத்துக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. உங்களுடைய இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் இன்றைக்கி நீங்கள் வசீகரிப்பீங்க. குடும்பத்திலிருந்து வந்த சலசலப்பு, ஈகோ அதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகுங்க. ஏதோ கோபத்தில் சொல்லிட்டான், அதெல்லாம் நீ பெருசுபடுத்திக்காத அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஒரு மறைமுகமான மன்னிப்பு அப்படின்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டு எல்லாரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இருந்து வந்த தடங்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்கேன்னு கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நீங்கள் சங்கடப்பட்டீங்க. இன்றைக்கி சில முக்கியமான வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் அது கூட இன்றைக்கி சரியாகுங்க. கடையெண்ணை கொஞ்சம் பெருசுபடுத்துறது, அழகுபடுத்துறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, இல்லை என்கிற வீட்டில் பல்லியும் இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழிங்க. ஆமாங்க, எப்பொழுதுமே நாங்கள் எதிர்மறையாக பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. துவரம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது சிலெல்லாம் துவரம்பருப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கடலைப்பருப்பு வேண்டிய அளவுக்கு நிறையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், மூத்தோர்கள் இவங்கள்லாம் பின்பற்றி வந்த சில வழிமுறைகள். என்ன, நெகட்டிவாக பேசக்கூடாது, எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக அவங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அதனால தான் நீங்கள் கூட எப்பொழுதுமே வந்து நேர்மறையாக யோசிப்பீங்க. எதிர்மறையாக எதிர்ப்பாக யாராவது பேசுனா கூட அந்த இடத்த விட்டு நீங்கள் எப்பொழுதுமே வெளிநடப்பு செய்திருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாருங்க. இன்றைக்கும் இருப்பார், நாளைக்கும் உங்கள் ராசியில் தாங்க இருப்பார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. நினச்ச உடனே சில விஷயங்கள் நடந்துடணும்னு நாம் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் நடைமுறைக்கு சிலதெல்லாம் ஒத்து வராமல் போகும். சில காரியங்களை ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை முயற்சி பண்ணி அப்புறம்தான் முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல்நலக்குறைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சிடு சிடுன்னு பேசுகிறத விட சிரிச்சுக்கிட்டு பேசினோம்னா முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட நிச்சயமாக முடித்து காட்ட முடியுங்க. மாலை 4:51 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் மாலை 4:52 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால இந்த செல்ஃபோனில் பேசிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், தங்க நகை, பணம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துகிறேங்க. எல்லார் முன்னிலையிலையும் அப்படியே எடுத்து காட்டுறது அதெல்லாம் கூடாது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் எங்கும் எதிலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, இருக்கிற அளவோடு இருந்தால் எல்லாம் தேடி வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, அதுதாங்க பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு அளவாக இருந்தால் போதும், எதுக்கு அதிகமாக ஆசைப்படுவான அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்டலாம் வந்து நீங்கள் அதிகமாக ஏதாவது கொடுத்து பாருங்கள், எனக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு இதுவே போதுங்க அப்படின்னு சொல்லி அது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் புறக்கணிக்கும் அளவிற்கு மனதைரியம் படைத்தவங்க நீங்கள் தாங்க. இருக்கிறத கட்டி ஆண்டு வச்சு வாழ்ந்து அதில் ஜெயிச்சு காட்டினாலே அதுவே ஒரு பெரிய விஷயந்தாங்க. நாம ஏங்க மற்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கிடப்பான அப்படின்னு எப்பொழுதும் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் தான் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சின்ன சின்ன செலவுகள், பராமரிப்பு செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். 6 அதெல்லாம் வாங்கி மாற்றலான்னு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி சில மரச்சாமான்கள், இப்போ டைனிங் டேபிள் ஏதாவது புதுசு வாங்கிறது, அல்லது எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இருக்கிற உத்தியோகத்தில் நாம் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா புது விஷயங்கள் நிறையா வந்துடுச்சு. அதே மாதிரி புதுசாக படித்து வந்த இளைஞர்களும் அதிகமாகிட்டாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க தொடங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். திடீர் பயணங்களும் உண்டு. ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, சூடு பிடிக்கும். ஆனால் போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் ஒன்று செய்கிறோம்னா உடனே அதை அப்படியே காப்பி அடித்து இன்னொருத்தவங்க அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்களே. சொந்தமாக யோசிக்கிறவங்களே இப்போல்லாம் இல்லாமல் போயிட்டாங்கப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளார சில நேரங்களில் சிலரை நினைத்து நீங்கள் வருத்தப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் பழைய நண்பர்களை நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. பழைய உறவினர்களும் தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதியும் இருக்குதுங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து விஷயங்களும் இன்றைக்கி பேசலாம். அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, ஆவது அஞ்சிலே தெரியும், காய்ப்பது பிஞ்சிலே தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, ஒரு குழந்தைய பார்த்த உடனேயே அது மூக்கு மொழிய பார்த்தாலே அந்த குழந்தை எப்படி வரும் அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடியோ கொடியோ ஒரு மரமோ
பூ பூக்கிற விதத்தை பார்த்து இந்த பூ வந்து காய்க்குமா அது கனி கொடுக்குமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போடக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. பார்த்தவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க உள்மனசில் ஓடிக்கொண்டிருப்பதையெல்லாம் உருக்கமாக நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் கொண்டவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புது பொறுப்புகள், புது பதவிகள், புது மரியாதைகள் இதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க, சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் உறவினர்கள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. ரொம்ப நாளாக முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சிடணும், ஏன்னா அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில தள்ளிப்போன காரியங்களை எல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடிப்பீங்க. அது மூலமாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதன் மூலமாகவும் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு புதுசாக ஏதாவது ஏஜென்ட்ஸ் எடுக்கலாமா, புது பங்குதாரர்களை சேர்க்கலாமா, இப்படியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இருக்குங்க. ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முதலிடம் பிடிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை வருங்கிற இயற்கை தரக்கூடிய முன்னறிவிப்புகளை எல்லாம் முன்னரே உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல தன்னுடைய வாழ்க்கை தகுதியை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார தாழிட்டு வந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தன்னம்பிக்கை இருக்குங்க. மறுபடியும் நம்மால் சாதிச்சு காட்ட முடியும், நம்ம லைஃப்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சவாலான ஒரு சில விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் சகஜமாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மறைமுகமான அந்த ஈகோ இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். உட்கார்ந்து பேசுனா எல்லாம் சரியாயிடும், ஆனால் உட்கார்ந்து பேச முடியலையே அப்படின்னு இருந்த உங்களுக்கு இன்றைக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளார ஒரு மன நிம்மதி, மனசுக்குள்ளார இருந்து வந்த ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு வச்சிருந்த பழைய நண்பர் உறவினர் அவரை திடீர்னு எதேச்சியாக சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம். ஏதாவது மெயில் அனுப்பி பார்க்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அது மாதிரி வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கு நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. லாபமும் இன்றைக்கி அதிகரிக்கும். பரவாயில்ல, இன்றைக்கு மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு வியாபாரம் இருக்குங்க. பிள்ளைகளாலும் மன நிம்மதி இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, ஆசானுக்கும் அடவு தப்பும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, அதான் நாம் வந்து படித்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் நமக்கும் தெரியாத சில விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்குங்க.
அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு மார்தட்டி சொல்ல மாட்டீங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, ஏதோ ஓரளவு நானும் படிச்சிருக்கேங்க அப்படின்னு தன்னடக்கத்தோடு பதில் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தது, ஏமாற்றங்களும் இருந்தது, பணப்பற்றாக்குறையும் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கூட கையில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்கங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அழகும் உங்களுக்கு தேடி வரும், எல்லா வகையிலுமே ஒரு மன நிம்மதியும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, தேவகுரு. உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல அசுரகுரு சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, இருக்கிற வீட்டை வந்து அதாவது கட்ட முடியாமல் இருக்கிற வீட்டை மேற்கொண்டு கட்டுறது, இருக்கிற வீட்டிலேயே இன்னொரு தளம் அமைக்கிறது, இன்னொரு அறை அமைக்கிறது, அந்த மாதிரி கூடுதல் செலவுகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலத்தை நினச்சி பார்த்து சில முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி செய்வீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. கடந்த 4 இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபகரமாக இருக்குங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரி செய்வீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, ஆமையை கடித்தால் ஈக்குத்தான் வாய்வழிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம சக்திக்கு உட்பட்டது எது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம சக்திக்கு உட்படாதது, அப்பாற்பட்டது எதுவோ அதை நீங்கள் தூக்கி தூர போட்டுருவீங்க. நமக்கு என்ன முடியுமோ அதை நாம் செய்வோம், அப்போ தான் அதில் நாம் நிலச்சி நிற்க முடியும். ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு நினச்சோம்னா அவஸ்தை தான் வந்து சேருங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பலம் எது, பலவீனம் எது என்பதனை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்ற வேலைகளில் இறங்கி சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. நேற்றும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது, இன்றைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பேசாமல் இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருந்தாலும் ஒரு சிலர் சும்மாவே விட மாட்டாங்க. இப்போ நான் உடனே உங்களை வந்து பார்த்தாகணுங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா அது எதுக்கும் பொருந்தாத விஷயமா இருக்கும், எதுக்கும் பொறாத விஷயமா இருக்கும். அதை நினைக்கும்போது இவ்வளோ நேரத்தை நாம் இப்படி வீணடிச்சிட்டுமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் வந்து நினைவாற்றல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது பதட்டத்தில் தப்பான முடிவுகள் எதுவும் எடுத்துடக்கூடாது. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. செல்ஃபோனில் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ண வேண்டாங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 4:51 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சதயம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:52 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார இருக்கிற ரகசியத்தை இன்னைக்கு வெளியில் சொல்லிக்காமல் ரகசியத்தை ரகசியமாக வச்சிட்ருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரங்களே, அறிவின் அடையாளம் இடைவிடாத முயற்சி, அதாவது விடாமுயற்சி. அதுதாங்க அறிவுக்கு அடையாளம். என்கிட்ட அறிவு இருக்குது, நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்மால் பெருசாக சம்பாதிக்க முடியாதுங்க. அறிவுடன் சேர்ந்து நம்முடைய உழைப்பும் இருக்கணுங்க. அந்த உழைப்பு கூட விட்டு விட்டு இருக்கக்கூடாதுங்க, விடாமல் இருக்க வேண்டுங்க. அதனால தாங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. என்ன வயசாகுது அப்படின்னு எதுவும் யோசிக்க மாட்டீங்க. எப்போதும் இளமையாக இருப்பதாகவே உங்களுடைய மனசையும் நீங்கள் இளமையாக்கி கொண்டே இருப்பீங்க. உங்களை விட வயதில் குறைவானவர்கள்ட்டையும் நட்பு பாராட்டுவீங்க. அப்படிப்பட்ட சுறுசுறுப்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு வித சந்தோஷம், ஒரு வித பரவசம், அதெல்லாமே இருந்துருக்குங்க. இருந்தாலும் சில நேரங்களில் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்துப்பீங்க. நல்ல வாய்ப்பெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, இப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வு களைப்பு அதிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் சத்தான உணவுகள் அவ்வப்போது எடுத்துக்கிறது நல்லதுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாகவும் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அந்த முணுமுணுப்பு அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு சில முயற்சிகளெல்லாம் மேற்கொள்வீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக யோசிப்பீங்க. என்ன வர்ற வரன்லாம் தட்டிக்கிட்டே போகுதே, என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து, ஓ இதுதான் காரணமா அப்படின்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இன்றைக்கி அதை நிவர்த்தி செய்வீங்க. அதனால் நல்ல வரன் சீக்கிரம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பூக்களை பற்றி தாங்க நாம் யோசிச்சுருக்கோங்க. ஒரு சிலரை பற்றி நாம் சொல்லுவோம், அவர் மனசு பூ மாதிரிங்க. அப்படின்னா என்ன, ரொம்ப மென்மையானவர், ரொம்ப இளகிய மனசு, யார் எது சொன்னாலும் நம்பிடுவார், யார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் உவமானமாக, ஒப்புமையாக, உவமையாக சொல்லப்படுவதெல்லாம் பூவைத்தாங்க. சுக்கரன் தான் அந்த வாசனைகளுக்கு உரிய கிரகம். பூக்களுக்கு உரிய கிரகமும் சுக்கரன் தாங்க. பார்த்தாலே ஒரு மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய கிரகம் எல்லாம் சுக்கரன் தாங்க. அந்த சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தாங்க நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தின் சதவீதம் இருக்குங்க. சுக்கரன் கெடாமல் இருந்தார்னா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான வயசில் கிடைக்கும். 34ல தாங்க கல்யாணம் ஆச்சு, 37ல தாங்க குழந்தை பிறந்தது. இதெல்லாம் சுக்கரன் பலவீனமாக இருக்கிற ஜாதகருடைய வெளிப்பாடு. அதே சுக்கரன் வந்து யோகாதிபதியாக இருந்தால், படிச்சுட்டு இப்போ தாங்க வேலைக்கு சேர்ந்தேன், உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. இது வந்து சுக்கரன் நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதுதாங்க உண்மையான விஷயம். அப்போது எந்த விதமான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கணும்னாலும் நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணுங்க. பூக்களை வைத்து எல்லாம் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவம் செய்யக்கூடியவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு இந்த பிரச்சனையா, இந்த பூவோட வாசனை உள்ள அந்த எசன்ஸ் வந்து அவங்க முகர்ந்து கொண்டால் போதும், இல்லைன்னா இந்த பூவை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சில உளவியல் சில போராட்டங்கள் அதெல்லாம் பூவை பார்த்தா சரியாகும் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு பூவுக்கும் சில கிரகங்கள் காரகத்துவங்களாக வருதுங்க. இப்போ தாமரைப்பூவை எடுத்துங்க, சூரியன் சுக்கரன் அந்த ரெண்டு கிரகங்கள் ஆதிக்கம் இருந்தால் தாமரைப்பூ. சிலரெல்லாம் இந்த சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் அதுக்கு பக்கத்தில் வீடுங்க, இல்லைன்னா ஒரு ஏரியா அதுக்கு பக்கத்தில் வீடுங்க, அதில் தாமரைப்பூ கூட இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
சிலர்லாம் வந்து சின்ன பாண்டு அது மாதிரி கூட அமைப்பாங்க, அதில் தாமரைப்பூ போடுவாங்க, அது வரும். ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு தாமரைப்பூ நல்லா வரும். இன்னொரு பக்கம் அல்லிப்பூ, அது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம், சந்திரன் சுக்கரன் ரெண்டும் சேர்ந்திருந்தால் அல்லிப்பூவை பார்க்கக்கூடிய அல்லது அதை வந்து நுகரக்கூடிய அதை ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். சூரியகாந்தி பூ அப்படின்னாலே சூரியனும் சுக்கரனும் தான். அதே மாதிரி வாடாமல்லி பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து புதன் சுக்கரன். இதில் புதனுடைய ரோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமாக நறுமணம் இல்லாத பூக்களுக்கெல்லாம் புதன் வந்து காரகத்துவமாக உள்ளே வந்து நுழைகிறார். அதே மாதிரி வாசனை இல்லாத மலட்டுத்தன்மை, அதாவது மலட்டுத்தன்மை உள்ள சில காம்பினேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் உள்ளே வந்துடுவார். அப்போ அந்த வாடாமல்லி பூங்கிறது புதனும் சுக்கரனும் சேர்ந்து வரக்கூடியது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பூக்கள், அந்த ஊதா நிறத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் ராகுவும் அதில் வந்து சேர்ந்து வருவார். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகளுடைய கூட்டணியாக அந்த டிசம்பர் பூக்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் நாம் அந்த நந்தியாவட்ட ரொம்ப கமகமன் வாசனை, சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை அரளிப்பூ, அது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் இந்த காம்பினேஷன் தான் அந்த வெள்ளரளி, அது நல்லாயிருக்கும். செவ்வரளிப்பூ நாம் வந்து அம்பாளுக்கெல்லாம் நாம் சாத்துறது உண்டு, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாத்துறது உண்டு. முருகவேள், ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் செவ்வரளிப்பூ சாத்தி வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ இந்த செவ்வரளி அப்படிங்கக்குள்ளே அங்கே வந்து செவ்வாய் வந்துடுறார். ஆனால் மெருன் காம்பினேஷன் வரும்பொழுது சூரியன் அங்கே வந்துடுவார். இங்கே செவ்வரளிப்பூ அப்படின்னு சொல்லும்பொழுது செவ்வாய் சுக்கரன், உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தால் ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட திருமண தடை இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம், செவ்வரளி பூவால் மாலை கட்டி முருகப்பெருமானை வழிபடலாம், அம்பாளை வழிபடலாம், செவ்வாய்க்கிழமை வழிபடலாம், வெள்ளிக்கிழமை வழிபடலாம். இதெல்லாம் எளிய பரிகார முறைகள். நாம் வந்து இந்தந்த பூ இந்தந்த கிரகங்களுக்கு காரத்துவமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே என்ன, அந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமை இழந்திருந்தால் நீங்கள் அந்த வலிமை இழந்த கிரகத்தினுடைய பூவை பறித்து அதை சுவாமிக்கு நீங்கள் சாத்தும் பொழுது நிச்சயமாக அந்த கிரக தோஷ நிவர்த்தி எல்லாமே சரியாகி உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய வலிமை நிச்சயமாக கிடைக்குங்க. மனோரஞ்சிதம் அப்படிங்கிற பூ வந்து சந்திரன் சூரியன் ஆதிக்கங்க. இன்னொரு பக்கம் தும்பப்பூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து சந்திரன் கேது. ஏன்னா கேதுனா தான் அந்த சின்ன சைஸ், தும்பப்பூ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப பரவசமாக இருக்கும். தும்பைப்பூ வந்து எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கு நாம் வந்து அணிவித்து வழிபட்டோம்னா நாம் என்ன கேட்குறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா தும்பைப்பூவில் மயங்கக்கூடியவர் ஸ்ரீ சிவபெருமான். சில மலர்களை நாம் பறித்து அந்த மலர்களால் இறைவனுக்கு அர்ச்சிக்கும் பொழுது, மாலைகளை அணிவிக்கும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் நாம் கேட்கறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க. பாமாலை நம்ம பாட முடியாவிட்டாலும் பூமாலை சாற்றி நாம் வேண்டியதை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தையும் வெற்றியையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:30 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.